ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வச்சுட்டு சூப்பரான கொத்தவரங்காய் புளிக்கூட்டு ரெசிபி பண்ணியிருந்தோம். இது உண்மையாலுமே சாப்பாட்டுக்கு சைடிஷ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கொத்தவரங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வடச்சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் புளி மட்டும் லைட்டாக ஊற வச்சு வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த கொத்தவரங்காய் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிறேன். காயை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்புத்தூள் அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி அதோடய பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் வதங்க உள்ள தண்ணி ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான். மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அப்போ தான் காய் வேகும், தண்ணி கொஞ்சம் வற்றி வரும். இப்போ அவ்வளோதாங்க, இடையில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், லைட்டாக தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். காயும் ஓரளவுக்கு அமைக்கி பார்த்தா ஓரளவுக்கு லைட்டாக வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், கட் ஆகுது நல்லா. அதனால் மறுபடியும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றுற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் கிண்டி விட்டு தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. பார்த்திங்களா, தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா வற்றிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்களா, தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா வற்றிடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, புளி தண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அதை நல்லா வற்றணும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு தண்ணி வற்றட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி ஓரளவுக்கு கொத்திடுச்சு. இப்போ வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டும் போதே கொதிச்சா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. புளிக்கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம ரூமில் இதான் சாப்பாடு, சாம்பார், கொத்தவரங்காய் புளிக்கூட்டு பண்ணியிருந்தோம். உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.